அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் சிலப்பதிகாரத்தின் 28வது காதையும் வஞ்சிகாண்டத்தின் 5வது காதையாகவும் திகழ்கின்ற நடுகர் காதையை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். அதை தொடங்கி முதல் 40 அடிகளிலே உள்ள செய்திகளை நாம் இன்றைய பதிவிலே காண்போம். இங்கே நடுகல் காதை என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஆக இமயமலையிலே எடுக்கப்பட்ட அந்த கல்லை கொண்டு அங்கே கண்ணகிக்கு சிலை வடித்து கனக விஜயருடைய தலையிலே சுமந்து வஞ்சிமூதூருக்கு கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியை சொன்னோம் அல்லவா. அந்த கண்ணகியினுடைய படிமத்தை அங்கே அவளுக்கு ஏற்கனவே சிற்ப நூல் வல்ல கம்மியர்களால் இயற்றப்பட்ட கோவிலிலே கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை செய்து அந்த மங்கள வழிபாடு செய்த ஒரு பகுதிதான் இந்த நடுகல் காதை என்று சொல்லக்கூடிய பகுதி. ஆக நடுகல் காதை என்று சொல்லும் பொழுது, ஆக கண்ணகியை அங்கே தெய்வமாக நிலைநாட்டிய கதைப்பகுதி ஆகையினால் நடுகல் காதை என்ற பெயராயிற்று. இங்கே வஞ்சிமூதூரை அடைந்தவுடனே அந்த வஞ்சிமூதூரிலே இருக்கின்ற அந்த மகளிர், அதாவது தத்தம் கணவன்மார்களை பிரிந்திருந்த மகளிர், தத்தம் கணவன்மார் விழுப்புண்பட்டு வந்திருப்பவர்களை அவர்கள் வரவேற்று உபசரித்து அவர்களுடைய புண்களை ஆற்றுவதற்கு அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் இங்கே முதலிலே விவரித்து கூறுகிறார். அதிலே கற்பனை தோய்ந்த ஒரு செய்தியும் இருக்கிறது. ஏறத்தாழ கலிங்கத்துப்பரணியிலே கடைதிறப்பு என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த கடைதிறப்பு என்ற பகுதியிலே அவர்கள் ஊடல் கொண்டு கதவை அடைத்து கொண்டு வருகின்ற வீரர்கள் கதவை திற என்று சொல்வது போல அங்கே கற்பனை செய்திருக்கிறார். ஆனால் இங்கே அப்படியல்லாமல், தத்தம் கணவன்மார்கள் போரிலே விழுப்புண்பட்டு வந்தவுடனே தம்முடைய மார்பாகிய அந்த வெப்பமாகிய அந்த மார்பிலே அவர்கள் ஒற்றடம் கொடுத்து தம்முடைய கணவன்மாரை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். மேலும் பல்வேறு விதமான இசைப்பாடல்கள் பாட வைத்து தத்தம் கணவன்மார்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள் என்ற செய்தியை மிக அற்புதமாக இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 40 அடிகளை கண்டு நாம் ஒவ்வொரு பகுதியாக காண்போம். தன் மதி அன்ன தமணிய நெடுங்குடை மன்னக நிழல் செய்ய மரவாள் ஏந்திய நிலந்தரு திருவின் நெடியோன் தனாது வலம்படு சிறப்பின் வஞ்சி மூதூர் ஒன்றொடி தடக்கையின் ஒன்மலர் பழிதூய் வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர் உலக மன்னவன் வாழ்கின்று ஏத்தி பலர் தொழ வந்த மலர் அவிழ் மாலை போந்தை கண்ணி பொலம்பூந்திரியல் வேந்துவினை முடித்த ஏந்துவாள் வளத்தர் என்பது வரை ஒரு செய்தி. ஆக இங்கே அந்த மாலை காலத்தினுடைய வருகையை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது தம்முடைய மன்னனை புகழ்ந்து சொல்லுகிறார்கள். தன்மதி அன்ன தமணிய நெடுங்குடை என்றால் குளிர்ச்சியான சந்திரனை போன்று பொற்தொழிலால் அமைந்த நெடிய குடை என்றால் வெண்கொற்ற குடை. அந்த வெண்கொற்ற குடை மன்னகம் நிழல் செய்ய மரவாள் ஏந்திய, இந்த உலகிற்கு நிழலை செய்ய என்றால் என்ன பொருள், செங்கோல் செய்வதற்காக, ஆக நல்லாட்சி நடத்துவதற்காக தமது வீர வாளினை ஏந்திய நிலந்தரு திருவின் நெடியோன், ஆக இந்த அதாவது சேர நாட்டிற்கு பல செல்வத்தையும் தரக்கூடிய நெடியோன் என்று சொல்லும் பொழுது இங்கே திருமாலை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. அங்கே அதுவே சேரன் செங்குட்டுவனை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நெடியோன் என்ற பெயர் திருமாலுக்கும் உரியது. ஆக திருமால் போன்றவனாகிய அந்த செங்குட்டுவனின் வலம்படு சிறப்பின் வஞ்சி மூதூர் வெற்றி உண்டாகின்ற சிறப்பினையுடைய வஞ்சி மூதூரிலே என்று சொல்லுகிறார். ஆக குளிர்ந்த வெண்கொற்ற குடையை உடையவனும் வெற்றி வாளினை ஏந்தியவனும்
பல்வேறு செல்வத்தை தன் நாட்டுக்கு கொண்டு வந்த தருபவனும் ஆகிய சேரன் செங்குட்டுவனுடைய பஞ்சி மூதூரிலே மாலை பொழுது வந்தது என்று சொல்லுகிறார். அப்படி மாலை பொழுது வந்தவுடனே அங்கே மகளிர் என்ன செய்கின்றார்கள், அதாவது தமிழ்நாட்டிலே இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இன்றைக்கு வர வர அது குறைந்து வருகிறது. மாலை வந்து விட்டாலே ஒன்றுடி தடக்கையின் ஒன்மலர் பலிதூய் ஆக வளையலணிந்த தம்முடைய பெரிய கையினாலே என்ன செய்வார்கள் என்றால் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு மலரை தூவி என்ன செய்வார்கள் என்றால் வழிபாடு செய்வார்கள். ஆக ஒன்றுடி தடக்கையின் ஒன்மலர் பலிதூய் அதாவது ஒளி பொருந்திய வளையலணிந்த பெரிய கையிலே விளக்கம் அமைந்த மலர்பலியை தூவி, அப்படின்னா மலரை தூவி வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர், வெண்மையான திரியை எடுத்து விளக்குகளை ஏற்றிய பெண்கள் அப்படின்னா சுருக்கமா சொல்ல, ஆக மாலை காலம் வந்த உடனே தத்தம் இல்லங்களிலே விளக்கிலே திரி போட்டு அதை அங்கே நெருப்பு ஏற்றி என்ன செய்வார்கள் என்றால் அங்கே வழிபாடு ஏற்றுவார்கள். இல்லுரை தெய்வத்திற்கு வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த விளக்குக்கு மலர் தூவி வழிபாடு செய்வார்கள். அதான் இங்கே ஒன்றொடி தடக்கையின் ஒன்மலர் பலிதூய் வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர் என்ன செய்கின்றார்கள் என்றால் மாலையிலே தத்தம் இல்லங்களிலே விளக்கு ஏற்றி வைத்து இல்லுரை தெய்வங்களை வணங்கி மேலும் என்ன செய்கிறார்கள், உலக மன்னவன் வாழ்கின்று ஏத்தி. ஆக நம் சேரநாட்டை ஆளக்கூடிய நம்முடைய அரசனாகிய சேரன் செங்குட்டுவன் நீடு வாழ்வானாக என்று போற்றுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அதாவது இந்த அரசன் என்பவன்தான் அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் அதாவது அந்த நாட்டை காக்கின்ற அரசனை தெய்வமாகவே மதித்திருக்கிறார்கள். ஆகையினாலே தெய்வத்தை போற்றுவது போலவே தம்முடைய அரசனையும் வாழ்த்து இருக்கிறார்கள் என்பது நமக்கு இங்கே தெரிகிறது. ஆக சேரன் செங்குட்டுவன் நீடு வாழ்வானாக என்று போற்றி பலர் தொழ வந்த மலரவிழ் மாலை பலரும் வணங்குமாறு அந்த மாலை பொழுதானது வஞ்சி மூதூரிலே தோன்றியது என்று சொல்கிறார். அப்படி தோன்றிய உடனே அடுத்த செய்தி, போந்தை கண்ணி புலம்பூந்தெரியல் வேந்து வினை முடித்த ஏந்துவாள் வளத்தர் யானை வெண்கோடு அழுத்திய மார்பும் நீள் வேல் கிழித்த நெடும்புண் ஆகமும் எய் கணை கிழித்த பகட்டு எழில் அகலமும் வைவாள் கிழித்த மணிப்பூன் மார்பமும் மைமலர் உண்கண் மடந்தையர் அடங்கா கொம்மை வரிமுலை வெம்மை வேதூரி அகில் உண விரித்த அம்மன் கூந்தல் முகில் நுழை மதியத்து முருகரும் சிலைக்கு மகரக்கொடியோன் மலர்கனை துறந்து சிதர் அரி பரந்த செழுங்கடை தூது மருந்தும் ஆயது இம்மாலை என்று ஏத்த. இந்த மாலை பொழுதிலே தத்தம் கணவன்மார்கள் போரிலே வெற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வெற்றி பெற்று வந்திருக்கின்ற வீரர்கள் எல்லாம் விழுப்புண் பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த விழுப்புண்ணை இங்கே வர்ணிக்கின்றார். என்ன சொல்கிறார் பாருங்கள், போந்தை கண்ணி புலம்பூந்தெரியல் என்றால் பனம்பூ மாலையினையும் பொன்னால் செய்யப்பட்ட தும்பை மாலையும் சூடிய வேந்து வினை முடித்த எழுந்து வாழ் வளர்த்தர் தம்முடைய மன்னனுடைய போர்த்தொழிலை முடித்து வெற்றி கொண்டு வந்திருக்கின்ற வாளின் வெற்றியை உடைய அந்த வீரர்கள். ஆக பல்வேறு விதமான நால்வகைப்படை வீரர்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி நால்வகைப்படை வீரர்களும் வந்து சேர்ந்ததினாலே அந்த வீரர்கள் எல்லாம் மார்பிலே விழுப்புண்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி விழுப்புண்பட்ட அந்த செய்தியை மிக அருமையாக வர்ணிக்கிறார் இளங்கோவடிகள். எப்படிப்பட்ட விழுப்புண்பட்டார்களாம், யானை வெண்கோடு அழுத்திய மார்பும் அதாவது களிற்று யானையினாலே வெண்மையான கொம்பு பாய்ந்த மார்பு என்று சொல்லுகிறார். ஆக அது யானைப்படை வீரர்களுடைய தன்மை. ஆக யானைப்படை வீரர்கள் யானையோடு மோதி அந்த எதிர்த்தரப்பிலே இருந்து வருகின்ற யானை தன்னுடைய தந்தத்தினாலே அவர்கள் மார்பிலே குத்த அந்த மார்பு விழுப்புண்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட வீரர்கள். அடுத்து நீள்வேல் கிழித்த நெடும்புண் ஆகும். அடுத்து அதாவது குதிரைப்படை வீரர்கள் போன்றவர்கள் என்ன செய்வார்னா வேலாலே எறிவார்கள். அப்படி வேலை தம்முடைய மார்பிலே தாங்கி அப்படி வேல் புண்பட்ட அதாவது விழுப்புண்பட்ட மார்பினை உடைய வீரர்கள். ஆக
அங்கே ஆண் யானையால் தாக்கப்பட்ட மார்பினையுடைய வீரர்கள், அடுத்து வேல் தம்முடைய மார்பிலே பாய்ந்து அதனால் விழுப்புண் ஏற்பட்ட அந்த வீரர்கள், எய் கணை கிழித்த பகட்டு எழில் அகலம், பகைவர் எய்த அம்பு துளைத்த பெருமையினையும் அழகினையும் உடைய மார்புடையவர்கள், அதற்கடுத்து வைவாள் கிழித்த மணிப்புண் மார்பும், கூறிய வாழ் வெட்டிய மாணிக்க கலனமைந்த அந்த மார்பு. ஆக அவருடைய விழுப்புண்ணை எவ்வளவு அருமையாக வர்ணிக்கிறார்கள் பாருங்கள். ஏனென்று சொன்னால் விழுப்புண் படாத நாளெல்லாம் அது ஒரு நாளே இல்லை என்று கருதிய வீரர்கள் இருந்த காலம் அந்த காலம். ஆகையினாலே அந்த விழுப்புண் படுவதே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று இருந்த காலம். ஒன்று, பண்டை தமிழர்கள் காதலில் சிறந்து விளங்கினார்கள், அதை போலவே அங்கே வீரத்திலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். ஆக வீரமும் காதலும் தான் சங்கத்தினுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே விழுப்புண்பட்ட வீரர்கள் தன்மையை சொல்லும் பொழுது, அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் போர் புரிந்த வீரர்கள் அல்லவா, அதுவும் வெற்றி வீரர்கள் அல்லவா, அவர்களுடைய அந்த வெற்றி புண்ணை அதாவது விழுப்புண்ணை ஆற்றுவதற்கு தத்தம் மனைவிமார் என்ன செய்கின்றார்கள் என்பதை சற்று அகச்சுவைவிட சொல்லுகிறார். அதையும் பார்ப்போமே. அப்படி வரும்பொழுது என்ன செய்கின்றார்கள், மைமலர் உண்கண் மடந்தையர் அடங்கா கொம்மை வரிமுலை வெம்மை வேது உரி என்று சொல்லுகிறார். அதாவது தத்தம் கணவன்மாருடைய விழுப்புண்களுக்கு மருந்து இடுகிறார்கள், அது ஒரு பக்கம். அந்த மருந்தோடு வேது கொடுக்க வேண்டும் அல்லவா, வேதுன்னு சொன்னா வெப்பம், வெப்பப்படுத்த வேண்டும் அல்லவா, அந்த வெப்பப்படுத்துவதற்கு ஒற்றடம் தர வேண்டும் அல்லவா, அந்த ஒற்றடத்தை எதை கொண்டு தருகிறார்கள் என்பதை சற்று அகச்சுவைவிட சொல்லுகிறார். மைமலர் உண்கண் மடந்தையர் அடங்கா கொம்மை வரிமுலை வெம்மை வேதூரி, கருங்குவளை மலர் போன்ற மைபூசிய கண்களையும் உடைய அந்த மகளிர், கருங்குவளை மலர் போலவும் மைபூசிய கண்களையும் உடைய அந்த பெண்கள், தமது மார்பகத்து அடங்காத திரண்ட தொயில் எழுதிய முலையினாலே ஆக அவர்களுக்கு வெப்பம் ஏறுமாறு வேது வைக்கிறார்கள், அதாவது வெம்மையான ஒற்றடத்தை அவர்கள் தருகிறார்கள் என்கிறார். அதற்கடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எது மருந்து என்று சொல்லி அதையும் அகப்பொருட்சுவைவிட சொல்லுகிறார். அகில் உண விரித்த அம்மன் கூந்தல் முகில் நுழை, ஆக அகில் உண விரித்த அம்மன் கூந்தல் முகில் நுழை மதியத்து முரிகரும் சிலைக்கு மகரக்குடியோன் மலர்கனை துறந்து சிதர் அறிபரந்த செழுங்கடை தூது மருந்தும் ஆயது இம்மாலை என்று ஏத்த. இந்த மாலைக்காலம் மைந்தர்களுக்கு சிறந்த மருந்தாகவும் ஆகியது என்று அவர்கள் பாராட்டினார்கள். என்ன மருந்து அவர்கள் இட்டார்கள் என்று சொன்னால், அகில் உண விரித்த அம்மன் கூந்தல் முகில் நுழை என்று சொன்னால் என்ன பொருள், அகிர்புகையினை கொள்ள விரித்த அழகிய மெல்லிய கூந்தலாகிய மேகத்தின் உள்ளே தோன்றும் மதியத்து முரிகரும் சிலைக்கு, முகமாகிய அந்த திங்கள் இருக்கிறதே சந்திரன், அந்த முகமாகிய சந்திரனுடைய கீழே புருவமாக வளைந்த கரிய வில்லின் கீழ் மகரக்குடி போல் மலர்கனை துறந்து, மகரமீனை குடியாக உடைய மண்மதனது மலர் அன்புகளை ஓட்டி என்று சொல்லுகிறார். ஆக இது எல்லாமே உருவம், அவருடைய அந்த பெண்களுடைய கூந்தல் முகில் போல் இருக்கிறதாம், அவருடைய முகம் மதி போல அதாவது சந்திரனை போல இருக்கிறது, புருவம் வில்லை போல இருக்கிறது. ஆகையினாலே இங்கே மலர்கனை துறந்து என்று சொன்னால் ஆக ஆடவர்களை அது வருத்துகிறது அல்லவா, ஏனென்று சொன்னால் பெண்களுடைய பார்வையே என்ன என்று சொன்னால் ஆடவர்களை வருத்தக்கூடியது. ஆகையினாலே மன்மதனுக்கு மன்மதன் மலரம்பு கொண்டு வருவான், அதுபோல இவருடைய கண்களும் அப்படி இருக்கிறது. ஆகையினாலே அந்த கடைக்கண் பார்வையினாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தூது அனுப்புகிறார்கள். எப்படி தூது அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், தத்தம் கணவன்மாருக்கு அந்த காம இன்பத்தை ஊட்டுவதற்காக தூது அனுப்புகிறார்கள். ஆக கூந்தலாகிய முகில், முகமாகிய மதி, புருவமாகிய வில் இவையெல்லாம் கொண்டு ஆக தத்தம் கணவன்மார்களை அந்த காம இன்பத்திலே திளைக்க வைத்து அவர்களுக்கு அந்த மன்மதனுடைய மலரம்புகளை விரட்டுகிறார்கள். விரட்டி என்ன செய்கின்றார்கள், சிதர் அரி பறந்த செழுங்கடை தூது, ஆக செவ்வரி பறந்த கண்களாகிய அந்த
கண் கடையாகிய தூதனை விடுக்கிறார்கள் என்று சொன்னால் தத்தம் கணவன்மார்களை இன்புறுத்துகிறார்கள் என்று பொருள். ஆக மருந்தும் ஆய இம்மாலை என்று ஏத்த. முன்னர் பாசறையிலே நமக்கு வருத்தம் செய்தது என்று இந்த மாலையிலே அதற்கு மருந்தாகவும் ஆகியது என்று சொல்லுகிறார்கள். ஆக பாசறையிலே அந்த வீரர்கள் தங்கியிருக்கும் பொழுது தத்தம் மனைவிமாரை மனதிலே நினைத்த உடனே அவர்களுடைய முகமும் தோற்றமும் அங்கே ஒரு கனவு போல காட்சியளிக்கும். ஆக இந்த மனம்தான் எங்கு வேண்டுமானாலும் செல்லுமே. ஆக பாசறையில தங்கியிருக்கும் பொழுது தத்தம் மனைவிமார் உருவத்தை நினைத்த உடனே அது ஒரு வெளித்தோற்றமாக வந்து நிற்கும். ஆனால் இங்கு உண்மையிலேயே தத்தம் மனைவிமாரோடு அவர்கள் கூடியிருக்கின்ற இந்த நேரம் அது அவர்களுக்கு அந்த மாலை காலம் மிகுந்த இன்பத்தை தந்தது என்று சொல்லுகிறார். ஆகையினாலதான் வள்ளுவ பிறந்தை கூட பிணிக்கு மருந்து பெறமன் அணியிழைசை நோய்க்கு தானே மருந்து என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த மாலை பொழுதானது அவர்களுக்கு நோய் செய்யாமல் இங்கே மகிழ்ச்சியையும் தந்தது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த செய்தியை நாம் வரிசையாக காண்போம். வெற்றி பெற்று வந்த வீரருடைய மனைவிமார் அந்த கணவன்மாரை மிகவும் மகிழ்விக்கிறார்கள். அவர்கள் மகிழ்விப்பதோடு அந்த புண்ணிலை இருக்கின்ற விழுப்பு நிலை இருக்கின்ற அந்த துன்பம் நீங்குவதற்காக இசைப்பாடலையும் பாட வைக்கின்றார்கள். அந்த இசைப்பாடல் கேட்டவுடனே அவர்களுக்கு மனதிலே இருக்கின்ற துன்பமெல்லாம் நீங்குகிறது என்ற செய்தியை வரிசையாக சொல்லுகிறார். இருங்கணி துவர்வாய் இள நிலா விரிப்ப கருங்கையில் பிறழும் காமர் செவ்வியில் திருந்து எயிறு அரும்பிய விருந்தின் மூரலும் மாந்தளிர்மேனி மடவோர் தம்பால் ஏந்து பூண் மார்பின் இளையோர்க்கு அளித்து என்று சொல்லுகிறார். ஆக அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தம்முடைய கணவன்மார்களை அரவணைக்கிறார்கள். இருங்கணி துவர்வாய் இளநிலா விரிப்ப என்றால் பெரிய கொவ்வைக்கணியை போன்றும் பவளம் போன்றும் இருக்கின்ற வாயிலே அந்த முத்து போன்ற பற்கள் வெளிப்படுகின்றன என்றால் அவர்கள் தத்தம் கணவன்மார்களை பார்த்து மகிழ்ச்சியினாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தம் வாய் திறந்து அவர்கள் சிரித்து தம் கணவன்மார்களை இன்புறுத்துகிறார்கள். மேலும் கருங்கையல் பிறழும் காமர் செவியின் கரிய கண்டை மீன் பிறழ்கின்ற அழகிய காட்சியோட என்று சொன்னால் அதாவது தத்தம் கணவன்மார் இவ்வளவு காலம் பிரிந்து மீண்டும் வந்திருக்கிறானே என்று சொல்வதிலே அவர்களுமே அந்த இன்ப மயக்கத்திலே அவர்கள் தம்முடைய கண்களெல்லாம் பிறழ்கின்றன. அவர்கள் வாயிலிருந்து பற்களெல்லாம் வெளிப்படச் சிரிக்கிறார்கள். அடுத்து திருந்து எயிறு அரும்பிய விருந்தின் மூரல் திருந்திய பற்கள் சிறிது தோன்றிய புதிய நகை என்றால் என்ன பொருள்? புதிதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? இவ்வளவு காலமும் தம்முடைய கணவன்மாரை காண முடியவில்லையே. ஆக அந்த ஒரு வழியை மட்டும்தானே உருவத்திலே நினைத்து நினைத்து உறங்காமல் இருந்தோம். இதோ உண்மையிலேயே கணவன் வந்துவிட்டானே. ஆக அந்த மயக்கம் இருக்கிறதே அது மிக உயர்ந்த மயக்கம். ஏனென்று சொன்னால் கலிங்கத்து பரணியிலே நீங்கள் கடைதிறப்பை படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதிலெல்லாம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார். அவர்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ந்த காட்சியை நான் பொருள் சொல்லவில்லை, இந்த பாடலை மட்டும் சொல்லுகிறேன். கலவி களியின் மயக்கத்தால் கலைவோய் அகல அக்கலைமதியின் நிலவை துகில் என்று எடுத்துரைப்பீர் நீழ்வொர்க்கபாடம் திறமினோ என்று சொல்லுவார். அதுபோல சுரிகுழல் அசைகுற அசைகுற துயிலெழு மயிலன மயிலன பரிபுறம் ஒலியழ ஒலியழ பணிய மொழியவர் கடை திறமினோ நக்காஞ்சைக்கும் வடமலைக்கும் வெளிக்கேதனமும் வேடனை விட்டு அக்கானகத்தே உயிர் பறிப்பீர் அம்பொர்க்கபாடம் திறமினோ என்று சொல்லி தத்தம் மனைவிமார் மீது கொண்ட காதலை அந்த கலிங்கத்துப்பரணியிலே அங்கே வீரர்கள் வர்ணித்த ஒரு காட்சி இங்கு அதே போல தம்முடைய கணவன்மார்களை அந்த வீரருடைய மனைவிமார் வரவேற்ற ஒரு காட்சியை இங்கே இளங்கோபடிகளாகிய துறவி சொல்லுகிறார். ஆகையினாலே அவர்கள் மகிழ்ந்து சிரித்து அந்த தன்னுடைய ஏந்து பூன் மார்பின் இளையோர்க்கழித்து பூணணிந்த மார்பினை உடைய காளையர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால் என்ன உதவி செய்வார்கள்? மருந்து இட்டு அந்த புண்ணை ஆற்றுவார்கள். தம்முடைய உடம்போ மெய்யோடு மெய் அங்கே சேர்ப்பார்கள். ஆக
ஆக இருவரும் கட்டித்தழுவி அங்கே அந்த மகிழ்ச்சியை புலப்படுத்துவார்கள். ஆக மகிழ்ச்சியை புலப்படுத்துவதோடு மருந்து இட்டும் ஆற்றுவார்கள். அடுத்து அந்த புண்ணினுடைய வலி நீங்குவதற்காக இசைப்பாடலை இசைத்திருக்கிறார்கள். அதைத்தான் அடுத்து சொல்லுகிறார். அங்கே எப்படிப்பட்ட பெண்கள் அந்த இசையை வாசித்தார்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காசரை திலகம் கருங்கரை கிடந்த மாசில் வாழ்முகத்து வண்டொடு சுருண்ட குழலும் கோதையும் கோலமும் காண்மார் நிழல்கால் மண்டிலம் தம் எது நிறுத்தி மணர்கோட்டு சீரியாள் வாங்குவதழி புனர்புரி நரம்பின் பொருள்படு பத்தர் குரல் குரலாக வறுமுறை பாலையில் துத்தம் குரலா தொன்முறை இயற்கையின் அந்தீம் குறிஞ்சி அகவல் மகளிரின் மைந்தற்கு ஓங்கிய வறு விருந்து அயர்ந்து. ஆக தத்தம் கணவன்மார்களை ஆற தழுவி அவர்கள் இன்பம் துய்த்ததோடு அவர்களுடைய அந்த புண்ணுடைய அந்த துன்பம் தெரியாமல் இருப்பதற்காக அகவல் மகளாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்து பெண்களை அழைத்து பல்வேறு விதமான இசைப்பாடல்களை இசைத்தார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இசைப்பாடல் பாடுகின்ற அந்த மகளிரை வர்ணிக்கின்றார். எப்படி என்றால், காசரை திலக கருங்குறை கிடந்த மாசில் வாழ்முகம் என்று சொல்லுகிறார். அவர்கள் கஸ்தூரி திலகத்தை நெற்றியில தினந்தோறும் அணிவதனால அந்த நடு நெற்றியில அவர்களுக்கு ஒரு மறுன்னா தழும்பு தங்கி இருக்கிறது. தினந்தோறும் கஸ்தூரி திலகத்தை இட்டதனாலே தழும்பு ஏற்பட்ட மாசியில் வான்முகத்து குற்றமற்ற அந்த முகத்திலே வண்டொடு சுரண்ட குழலும் கோதையும் கோலமும் காண்பார். தேன் நுகர வந்த வண்டோடு சுருண்டு கிடந்த கூந்தலையும் மாலையும் ஒப்பனை காண்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யார் இந்த பெண்கள் அகவன் மலிர் என்ன செய்கிறான்னா, நிழல்கால் மண்டிலம் எதிர் நிறுத்தி அப்படின்னா கண்ணாடி முன்னாலே அவர்கள் நின்று தன்னை அழகுக பார்த்து ஒப்பனைப்படுத்தி கொண்டு என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த யாழை கையிலே எடுக்கிறார்கள். வணர்கோட்டு சீரியாள் வாங்குவு தழி புனர்புரி நரும்பி நரும்பின் பொருள்படு பத்தர் வளைந்த தண்டினையும் இசைபுருந்துகளை உடைய நரம்பினையும் பத்தர் பத்தர் என்பது அந்த வீணையினுடைய யாழினுடைய ஒரு உறுப்பு. சிறிய யாழை எடுத்து அதை அணைத்து குரல் குரலாக வறுமுறை பாலையின் குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளர் என்று நாம் ஏற்கனவே சரி கம பாத்த நீ என்றெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்படி குரலை குரலாக வரக்கூடிய செம்பாலை பண்ணை இசைத்திருக்கிறார்கள். துத்தம் குரலா தொன்முறை இயற்கையின் துத்தம் குரலாகிய படுமலை பாலையை வாசித்திருக்கிறார்கள். அம்முறையே செவ்விழி பாலையையும் வாசித்திருக்கிறார்கள். அம் தீம் குறிஞ்சி அழகிய இனிய குறிஞ்சி பண்ணையும் இசைத்திருக்கிறார்கள். இப்படி இசைத்தவர்களால் என்றால் அகவல் மகளிர், அதாவது பாடுதலை உடைய மகளிர். ஏனென்றால் இந்த குறிஞ்சி நிலத்திலே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் இசையிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அகவன் மகளிர் என்று சொல்வது வழக்கம். அதனால தான் சங்க இலக்கியத்திலோடு ஒரு பாடல் உண்டு, அகவன் மகளே அகவன் மகளே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே என்று அகவன் மகளை பார்த்து சொல்லுகின்ற ஒரு பாடலை சங்க இலக்கியத்தில் நாம் காணலாம். ஆக அகவன் மகளிரின் பாடுதலை உடைய மகளிராலே மைந்தற்கு ஓங்கிய வருவிருந்து அயர்ந்து. ஆக அங்கே வெற்றி செய்தியோடு வந்து விழுப்புண்பட்ட அந்த வேந்தர் அந்த வேதனையோடு இருக்கின்ற அந்த வீரர்களுக்கு, அதாவது விழுப்புண் என்ற அந்த புண் ஏற்படுத்திய துன்பத்தினாலே இருக்கின்ற அந்த வீரர்களுக்கு அதனுடைய வலி தெரியாமல் இருப்பதற்காக இந்த இசை விருந்தை அளித்தார்கள். அப்படி இசை விருந்து அளித்த நிலையில முடிபுறம் உறிஞ்சும் கழற்கால் குட்டுவன் குடிபுறம் தருங்கால் திருமுகம் போல உலகுதொழ தோன்றிய மலர்கதிர் மதியம் பலர்வுகள் மூதூர்க்கு காட்டி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே அங்கே கிழக்கு திசையிலே தோன்றியவன் யார் என்று சொன்னால் நிலவு. ஆக நிலவு என்று சொல்லும் பொழுது இங்கே திங்கள், அதாவது சந்திரன் தோன்றுகிறான். அந்த சந்திரன் தோன்றினாலே இன்னும் குளிர்ச்சி ஏற்படும் அல்லவா. அந்த சந்திரன் தோன்றுவதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, முடிபுறம் உறிஞ்சும் கழற்கால் குட்டுவன், ஏனைய மன்னருடைய முடியிலே முடியெல்லாம் அப்படின்னு சொன்ன புறத்தினே தேய்க்கின்ற என்றால் என்ன பொருள், ஏனைய மன்னர்களையெல்லாம் எதிரியாக வருகின்ற மன்னர்களையெல்லாம் வெற்றி பெறுகின்ற வீரக்கழலனிந்த பாதத்தினை உடையவன் செங்குட்டுவன். அப்படிப்பட்ட செங்குட்டுவனுடைய
குடிபுறம் தருங்கால் திருமுகம் போல. தன் குடிமக்களை பாதுகாப்பதற்கு அவன் முகம் எப்படி மலர்ச்சியாக இருக்குமோ, அழகாக இருக்குமோ, அந்த செங்குட்டூனுடைய முகத்தைப் போல உலகுதொழத் தோன்றிய மலர்கதிர் மதியம் உலகத்தார் வணங்குமாறு வானத்திலே விரிந்த குளிர்ச்சியான கதிர்களை பரப்பிக்கொண்டு சந்திரன் தோன்றினான். அதுதான் பலர் புகழ் மூதூர்க்கு காட்டி அப்படின்னா யாவரும் போற்றும் மூதூராகிய வஞ்சி மாநகரில் அது குளிர்ந்த ஒளியை பரப்பியது. ஆக சந்திரன் எதை போல இருந்தது என்று சொன்னால், அங்கே சேரன் செங்குட்டுவனுடைய அந்த கருணை பொருந்திய முகத்தை போல இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு அரசனுக்கு உரிய சிறப்பே என்னவென்றால், தன்னுடைய குடிகள்வால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு திங்களாக இருந்து குளிர்ச்சி செய்ய வேண்டும், பகை வீரர்களுக்கு அவன் சூரியனாக இருந்து வெப்பம் செய்ய வேண்டும். ஆகையினால்தான் ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லும் பொழுது, அதாவது பகைவேந்தர்க்கு நீ ஞாயிறனையை, எம்மனோர்க்கு திங்களனையை என்ற ஒரு பாடல் இருக்கிறது. ஆக இப்படி ஒப்பிட்டு சொல்வதற்கு பூவை நிலை என்ற ஒரு துறை என்று சொல்லுவார்கள். அப்படி அங்கே நில ஒளியானது தோன்றியது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த செய்தியை அடுத்த பதிவிலே நாம் காணலாம் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.